அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது சருமத்தின் அழகு ஜொலிக்க சில டிப்ஸுகளை தாங்க. இயற்கையான முறையில் சருமத்தில் உள்ள டெட் செல்ஸை நீக்கி புது பொலிவு பெற சில இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம். வறண்ட சருமத்திற்கான டிப்ஸ்: வேப்ப இலையை நிழலில் காய வைத்து அரைத்து பவுடராக்கி அதனுடன் சிறிது திராட்சை சாறு கலந்து முகம் முழுவதும் பூசி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வறண்ட சருமம் பளபளப்புடன் திகழும். முகத்தின் கருமையை போக்க பன்னீரில் குங்குமப்பூவை போட்டு நன்கு ஊற வைத்து அந்த தண்ணீரில் அடிக்கடி முகம் கழுவ முகத்தின் கருமை குறையும். குங்குமப்பூவை பாலில் ஊற வைத்து முகம் முழுக்க பூசி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ முகத்தின் கருமை நீங்கி பளபளப்பு அடையும். பாலில் சந்தனக்கட்டையை இழைத்து அதனுடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து முகம் கழுத்து பகுதிகளில் போட்டு மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவ முகம் கழுத்து பகுதிகளில் இருக்கும் கருமை நீங்கும். 2 பாதாம், 2 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா மூன்றையும் பசும்பாலில் முந்தைய நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் அரைத்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் போட்டு மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவ முகத்தில் கருமை நீங்கி ஜொலி ஜொலிப்பு அடையும். கசகசா பச்சரிசி 2 மைய அரைத்து அதனுடன் தேன் சேர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் போட்டு மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவ ப்ளீச் செய்தது போல் முகம் பளபளப்பு அடையும். தயிருடன் அரிசி மாவு சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் போட்டு ஸ்க்ரப் செய்து ஊற வைத்து கழுவ டெட் செல்ஸ் நீங்கி முகம் பொலிவு பெறும். பாதி உருளை பாதி தக்காளி 2 மைய அரைத்து அதனுடன் சிறிது தயிரை சேர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பூசி ஊற வைத்து மசாஜ் செய்து கழுவ முகம் வெள்ளையாக பளபளக்கும். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கசகசா 3 சம அளவு எடுத்து நிழலில் காய வைத்து பவுடராக அரைத்து கொண்டு தினமும் பசும்பாலில் சிறிதளவு கலந்து முகத்தில் போட்டு ஊற வைத்து கழுவினால் முகம் கருமை நீங்கி பளபளக்கும். ஆரஞ்சு தோல் ரோஜா இதழ்களை காய வைத்து பொடியாக்கி எடுத்து வைத்து கொண்டு அடிக்கடி அதில் 2 ஸ்பூன் போட்டு பசும்பாலில் கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் போட்டு மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவ முகம் பட்டுப்போல் மின்னும். இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். நான் சொன்ன டிப்ஸுகளெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.